குடும்ப தலைவர்களுக்கான 1000 ரூபாய் அவருக்கு பிச்சை போடுறதா புஸ்து விமர்சிச்சிருக்காரு. கற்கை நன்று, கற்கை நன்று, பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா? அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா? தவறு, அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான். ஆனால் 1000 ரூபாய், 6000 ரூபாய், 500 ரூபாய் இது கொடுக்குறாங்க. அதை பாராட்டலாம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் 45000 கோடியா, 45000மா மாதம் மாதம் வட்டி கட்டுறாங்க. அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்திய ஜனநாயக புலிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும். இரும்பு கொட்டை மாதிரி ரிஷப் புரட்சியிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும், இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல. அவங்களுக்கு பிச்சைன்னு சொன்னது குஷ்பு பிராட்டியார் செய்தது தவறு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ அவர் கொடுக்குறவன் கொடுக்குறான், வாங்குறவன் வாங்குறாங்க. இருந்தால் நீ கொடு, 10000 கொடு, 5 லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க. ஐயா, 95% பேர், 95% பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணாமல் போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. 500 கோடி, 1000 கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார். ரகுராம் ராஜன் சரித்திரமிடுறார். மோடி அவர்களே, நீங்கள் RSS அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள, அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு, நீங்கள் இப்போ பிறக்கவே இல்லை. இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் தான் 9 வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பீத்திக்கிறீங்களே. ஆதலினால் நான் இன்று சபதமேற்கிறேன், பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். இன்றிலிருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன். சமநோக்கு, சமூக நல்லிணக்கம், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். என்ன சொல்ல பாண்டியன், பார்த்துக்கலாம். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இத்தனை நாள் வராதது இல்லை. இந்த போதைப் பொருள் முக்கியமா சொல்ற கேட்டுக்கோங்க, எல்லாம் குஜராத் துறைமுகத்துல இருந்து வருது. யார் கையில இருக்கு துறைமுகம்? தங்கமும் அந்த மாதிரி தான், தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது. யாரு? ஏர்போர்ட்டு அவங்க கையில் இருக்கு, துறைமுகம் அவங்க கையில் இருக்கு. அங்கே அவன் யார் வந்தாலும் சரி, இந்த அப்படி கொண்டு போ, வித்துக்க, பொழைச்சிக்க, எனக்கு கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா, அவனை தான் ஒழிக்கணும், அங்கே உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விடுறான். வேற எங்கேருந்து வரும்? வேற எங்கேருந்து வருது சகோதரா? எங்கேருந்து வரும் இந்த போதைப் பொருள் அனைத்தும்? கொக்கைன், கஞ்சா, கிஞ்சா எல்லாமே இப்போ 24000 கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்படித்தான் ஆச்சு. சட்ட யார் ஜாபர் சாதிக்கா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தலையை வெட்டு. போதைப் பொருள் விற்கிறவனை தலையை வெட்டு, 2 பேரை வெட்டி போடு, 4 பேரை வெட்டு, அடுத்து பண்ணுவானா பாரு. ஏதும் போதை மதுவும் இருக்கக்கூடாது, மதுவும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை ஒழிங்க, என்ன அதை பார்த்துக்கலாம். ஒரு எண்ணம், இந்த புத்தகங்கள்லாம் படித்து படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. படிப்பவங்களை அதிகமாக்கு, குடிப்பவங்களை குறை முற்றிலுமாக நீக்கு. அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம், தமிழர்களை காப்பாற்றணும், மீனவர்களை காப்பாற்றணும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்குது. அதனால் எனக்கு பயந்தே என்ன சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும், போராட்டம் தொடரும். ஆமாம், அதிமுக என்பது சாதாரண நீக்கம் இல்லை, திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதன் மூளை வேறாக, ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த நாட்டை குட்டிச்சோராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம். அதை நான் வேரோடும், வேரோடி மண்ணோடும், வேறடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம். தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா? வந்தா வரட்டும், இடி வரட்டும், விடி வரட்டும். இந்த விடின்னு ஒரு வரும் தெரியுமா? அந்த காலத்துல இந்த பொம்பளைங்கிட்ட போனா தப்பா, அதை தப்பா போட்டுறதீங்கப்பா, ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்குது. அந்த மாதிரி விடி வந்து போய் அங்கங்க அரிசி அரி அரின்னு அரிச்சுக்கிட்டு, 2 பக்கம் அரிச்சுக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான். அவர் அதிலமும் சேவபால், என்னது சைபால், அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான். அந்த கையிலேயே போட்டு பரோட்டா மறைச்சிருக்கான், ரோஸ் போடுவான். அந்த மாதிரி
பல இதுக்கு. அந்த காலத்தில் வீடி வந்தது, இந்த காலத்தில் ஈடி வருது. அதே அவர்கள் ஆயுதத்தில் ஒன்று, என் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா என் ஆஃபீஸ் 20 வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும். சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. ஐடி வரணும், வந்தால் எனக்கு அழகப்பா ஞாபகப்படுத்துகிற 4 கோடி நாசமாக போச்சுப்பா. நல்ல படம் நான் எடுத்து தயாரித்த அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான். அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள். பார்த்துக்கலாம், எல்லாருக்கும் வழி இருக்குது. அதனால் ஈடி சொன்னீங்க இல்லையா, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீடி வரணுக்கூடாப்பா, நீ பாரு ஈடி வரணும்ப்பா, நீ வேற அவன் மறந்து போயிருக்கிறான், தப்பு பண்ணாமே வீடி வர சொல்கிறேன். அதே மாதிரி நில்லுங்க நில்லுங்க, ஈடி ஆகா ஆகா, ஆமாம் ஈடி வந்து அனுப்புகிறாங்க, அப்புறம் நீதிபதியில் கிளப்பி விடுறாங்க. சும்மா இருக்கிறவனே அந்த கேஸ் கொண்டா, அவன் எப்படி ஜெயிச்சான்னு பார், மறுபடியும் கொண்டா. இந்த எலெக்ஷனுக்கு ஏதாவது இவிஎம் மெஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே, எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே, இப்போ இருந்தாவது பண்ணுங்கப்பா சொல்லுப்பா. அதே மாதிரி எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாகட்டும், எதிர்த்து பேசின ஒரு கட்சியாகட்டும், ரெண்டு பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க, இன்னொரு போய் கட்சியே இணைச்சிட்டாங்க. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதப்பா, தெரியுதப்பா. கிளிய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறிய. சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர், எனக்கு மூத்தவர். ஆமா, அப்புறம் நடுராத்திரியில் என் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது, அது அவங்க பிரச்சனைப்பா. இப்ப நீங்க கேட்க வந்தது கேளுங்க, கொஞ்ச நேரம் சிரிக்கலான்னு சிரிச்சேன். நாளைக்கு ஏன் கட்சின்னு சொல்லுவீங்க, நீங்களுமே ஒரு கட்சியை வந்து. ஆமா ஆமா, நாளைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுமா இல்ல இப்ப எடுத்துக்கிறவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காமே அழைச்சிட்டு போயிருவேன். ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், 10 பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வர்றாங்க, குளிச்சு வந்துருச்சு, அவ்வளவு ஆர்வமா இருக்கும். ஐயா கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் அவங்க ரெண்டு பேரும் கலைச்சிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. நீங்க எதுவும் பேசுறீங்களா, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் இப்ப லேட்டா வந்தது காரணமே இந்த அவரு ரகுமான்னு ஒருத்தர் ஐயா பத்தி சொல்லியிருந்தாங்க பத்திரிகையாளர்னு. ரகுமான் பத்திரிகையாளர், சரி இவர் ஒரு பத்திரிகையாளர்னால அவரை பத்தி பாப்பல கூகுள் பேஸ்புக் எல்லாம் பார்த்தா அது ஒரு லூசு பயலா இருக்காங்க அவங்களுக்கு. அதான் பேசுறேன் இல்லையா, நான் எது சொல்றேன்னா நம்மனால ஒரு காசு வேணும். அதாவது ஒரு இந்த மண்ணுக்காக சரக்கு மது ஒழிப்புக்காக இந்த ஐயா சொன்ன மாதிரி குட்டா ஒரு ஆட்சியிலையும் தஞ்சாவூர் ஆட்சியிலையும் இருக்கின்ற நிலைமையில சரக்கு படத்தை எடுத்து 4 கோடி ரூபாய் லாஸ் பண்ண ஒரு அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் ஐயா மன்சூர் அலிகான், விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியவர், மீனவர்களுக்காக போராட்டம் ராமேஸ்வரத்துல போராட்டம் பண்ணியவர், இப்படி எல்லாம் செஞ்சவரை வந்து அவர் வந்து எதை இவர நேற்று போன நிகழ்ச்சியில மது ஒழிப்புக்காக ஐயா சசிபெருமாளுடைய களத்துல நின்ற செல்லப்பாண்டியன் போயிருக்கிறான், வியாபாரிகளுக்காக குரல் கொடுக்க சமீர் போயிருக்கிறாரு, தமிழ் மண்ணுக்காக குரல் கொடுத்த புதுச்சேரி கண்ணதாசன் வந்திருக்கிறாரு, கல்விக்காக குரல் கொடுத்த ஐயாசாமி உணர்ச்சி பல. அவர் பத்திரிகையாளர், அதுக்கு தர வேண்டாமா? இவரு ஐயா 300 படங்களுக்கு மேலாக பகுத்தறிய ஊட்டிய கூலிய குறுக்க விட்டு படம் எடுத்தவர் ஐயா மன்சூர் அலிகான். நான் பகுத்தறிவு எல்லாம் ஊட்டலங்க, நீங்க வேற காசு கொடுக்கறது. சுருக்கமா சொன்னா பக்திக்கு பக்திய வச்சு பக்தியாளர்களை வச்சு இப்ப தேர்தல் களத்துக்கு ஒரு கோஷ்டி வருது, பகுத்தறிவை வச்சு ஒரு கோஷ்டி அரசியலுக்கு இந்த தேர்தல் களத்துக்கு வருது. நாங்க டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் மூலமாக ஒரு பகுத்தறிவை ஊட்டி பக்திக்கும் ஒரு பகுத்தறிவை ஊட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்திய ஜனநாயக புலிகள் களத்தில் நிற்குது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி.